Hi friends, welcome to tutorjoes.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரீட் டேட்டா ஃப்ரம் எக்ஸ்எம்எல் ஃபைல் டு ஹெச்டிஎம்எல் லிஸ்ட். தட் இஸ் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டாவை ஜேக்வரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணி லிஸ்ட் டேக்கில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டாவை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்கிட்ட ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டா நான் என்ன பண்ண போகிறேன்னா அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே இண்டெக்ஸில் நான் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஜிகுரி ஃபைல் நான் லிங்க் பண்ணிவிட்டேன். அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்மளோட கோடிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி அண்ட் இங்கே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ ஃபங்க்ஷன் இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா நான் எங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா இந்த டிவ்க்குள்ளே தான். ஸோ அதில் ஐடி நான் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டிவ்க்குள்ளே நான் ஒரு யூஎல் டேக் அன்னோட லிஸ்ட் டேக் ஒன்று நான் அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டாலர் செலக்டாக நமக்கு ஐடி, ஸோ டபுள் கொட்டேஷனில் ஹேஷ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஐடி நேம் கண்டென்ட் டாட் அப்பன் அந்த கண்டென்ட் டிவ் டேக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு யூஎல் டேக் நான் அப்பன் பண்ணிக்கிறேன். யூஎல் செமிகோலன். இப்போ நம்ம அந்த டிவ் டேக்குள்ள யூஎல் டேக் நம்ம அப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா நம்ம கெட் பண்ணிக்கலாம். டாலர் டாட் அஜாக்ஸ் அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கெட் பண்ண போகிறோம். ஸோ டைப் கோலன் கெட் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த பேஜ்லேருந்து டேட்டா கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யூஆர்எல்ல கொடுப்போம். யூஆர்எல் புக்ஸ் டாட் எக்ஸ்எம்எல் அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு டேட்டா டைப் நம்மளோட ஃபைலோட டேட்டா டைப் நம்ம ஃபைல் நமக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல். ஸோ டேட்டா டைப் கோலன் எக்ஸ்எம்எல் அண்ட் இப்போது நம்மளோட கோடிங் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ். இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன் அண்ட் இதில் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்எம்எல். ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த புக்ஸ் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற பேஜில் இருக்க டேட்டா கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ஆர்குமெண்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு இது ரூட் அண்ட் இது சைல்ட் அண்ட் இது சப் சைல்டு சொல்வோம். ஸோ இந்த புக் டேக்குள்ளே இருக்க டைட்டில் அண்ட் பப்ளிஷர் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு புக் டேக்காக நான் செலக்ட் பண்ணணும் அண்ட் அதில் இருக்க டைட்டில் அண்ட் பப்ளிஷர் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்குள்ளே நம்மளோட கம்ப்ளீட் டேட்டா இருக்குது. ஸோ டாலர் எக்ஸ்எம்எல் டாட் ஃபைண்ட் புக் புக் அப்படிங்கிற டேக் ஈச் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு டேக்காக நம்ம ஃபெச் பண்ணணும். ஸோ இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு புக் டேக்காக நம்ம ஃபெச் பண்ணி அண்ட் அதில் இருக்க டைட்டில் அண்ட் பப்ளிஷர் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் பண்ணி ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் டைட்டில் அப்படின்னு ஈக்குவல் டு டாலர் திஸ் இங்கே திஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இப்போ நம்ம எந்த புக் டேக் நம்ம செலக்டில் இருக்கோ அந்த டேக்கில் இருக்கிற டாட் ஃபைண்டர் டைட்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். டபுள் குவட்டேஷனில் டைட்டில் அந்த டேக் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த புக் டேக் நமக்கு எந்த புக் டேக் செலக்டில் இருக்கோ அதில் இருக்க டைட்டிலை நம்ம ஃபெச் பண்ணி அந்த டெக்ஸ்ட் நம்ம ஃபெச் பண்ணி இந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் இதே தான் என்னென்னா நான் பப்ளிஷ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இன் திஸ் அப்படிங்கிறது எந்த புக் டேக் செலக்டில் இருக்கோ அது அண்ட் அதில் இருக்க பப்ளிஷர் அந்த டெக்ஸ்ட் நான் ஃபெச் பண்ணி இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு டிவ் டேக்கில் ஒரு யூஎல் இருக்குது, அதுக்குள்ளே எல்ஐ டேக்கில் தான் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ டாலர் டபுள் குவட்டேஷனில் எல்ஐ டேக் டாட் ஹெச்டிஎம்எல் ஆஃப் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த வேரியபிள் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன் டைட்டில் ப்ளஸ் செப்பரேஷனுக்கு நான் இங்கே கமா யூஸ் பண்ணிக்கிறேன் கமா ப்ளஸ் பப்ளிஷ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க டெக்ஸ்ட். இப்போ ஆல்ரெடி நமக்கு டிவ் டேக்கில் யூஎல் டேக் இருக்குது, அதோட நம்ம எல்ஐ டேக்கை அப்பன் பண்ண போகிறோம். ஸோ டாட் அப்பன் டூ எதில் நம்ம அப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு டபுள் குவட்டேஷனில் டிவ்வோட ஐடி ஹேஷ் கண்டென்ட்
அதுக்குள்ள யூஎல் டேக்குள்ள நான் இந்த எல்ஐ டேக்கை நான் அப்பன் பண்ண போகிறேன் செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிவ் டேக்குள்ளே ஒரு யூஎல் டேக் அப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம புக்ஸ் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற பேஜில் இருக்க டேட்டா ஃபெச் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புக் டேக்காக, தட் இஸ் இங்கே இருக்கிற இந்த சைல்ட் டேக், அதை நம்ம ஃபெச் பண்ணிக்கிறோம். அண்ட் அதில் இருக்க சப் சைல்டு இந்த டைட்டில் அண்ட் பப்ளிஷரை கெட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி, அண்ட் இந்த யூஎல்ல இந்த எல்ஐ டேக்கை நம்ம அப்பன் டூ கொடுத்து அப்பன் பண்ணி அதில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜேக்வெரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணி லிஸ்ட் டேக்கில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டாவை நம்ம ஜேக்வெரி அஜாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட் டேக்கில் டிஸ்பிளே பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.